ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் பிளாசம் கார்னர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பேக்கிங் வீடியோ. அதுவும் இது ஒரு பல்க் ஆர்டர். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீக்கில் மட்டும் ஒரு 3 பல்க் ஆர்டர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக என்னோட இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிளான்ட்டு என்ன அப்படின்னு பாருங்கள். இது வந்துட்டு எபிஃபெல்லமில் பிங்க்கு. அதனால தான் நான் இது மேலே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்றதுக்காக பி அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா பட்ஸு, சாரி, எக்ஸ்ட்ரா லீவ்ஸு இருக்க மாதிரி ஒரு பிளான்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு எபிஃபெல்லமில் ரெட்டு, ஸோ ஆர்னு போட்டு வச்சுருக்கேன். இதுவும் ஒரு நல்ல லாங் பிளான்ட்டு தான். அதுக்கப்புறம் இது பாருங்கள், எபிஃபெல்லமில் பீச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 day ப்ளூமிங் தான். இது வந்துட்டு 3 days போல் ப்ளூமிங் இருக்கும். ஸோ இதுலேயும் பாருங்கள், நல்ல பிரான்ச்சஸோடு இருக்கக்கூடிய ஒரு ரூட்டர் பிளான்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு எபிஃபெல்லம் வெரைட்டிலேயே பீட்ஸ் பீட்ஸாக வரும். இந்த பாருங்கள், குட்டி குட்டி பீட்ஸ் மாதிரி வந்து அதில் வந்துட்டு பூ வரும். தெரியுதுங்களா பாருங்கள். ஸோ இந்த லீஃபும் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஷேடில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரூட்டட் பிளான்ட் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பிளான்ட்டு பாருங்கள், ஜமாக்கருவில் கொஞ்சம் பிக் சைஸ் பிளான்ட்டு, நல்ல ரூட்டட் தான். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக எவ்வளோ துளிர் எடுத்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பிளான்ட் வந்துட்டு ஜமாக்கருவில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு அல்டிமேட்டான பிளான்ட்டுங்க. இங்கே பாருங்கள், பலூன் ஃப்ளவரு, எவ்வளோ லாங்கான பிளான்ட்டு பாருங்கள். மதர் பிளான்ட்லேருந்து வெட்டி ப்ரொபகேட் பண்ணது. ஸோ பாருங்கள், இங்கே வந்து புது துளிரும் எடுத்து வருது. ஸோ பிரான்ச்சஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல பெரிய பிளான்ட்டும் கூட, கிட்டத்தட்ட ஒரு முழம் இருக்குது பிளான்ட்டு. ஸோ இதுலேயுமே ஒரு பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்துட்டு க்ரீன் கலர் ஹியூர்னியா. ஸோ ஒரு நல்ல ரூட்டட் பிளான்ட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவங்க வந்துட்டு கொஞ்சம் இதாக கேட்டிருந்தாங்களா, கொஞ்சம் நிறைய கட்டிங்ஸ் போல் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் பாருங்கள், எவ்வளோ முக்கு எடுத்துருக்கு பாருங்கள். ஜஸ்ட்டு ப்ரொபகேஷன் ட்ரீலேருந்து பிடுங்கிட்டு வந்தது தான். ரூட்ஸ் கூட அந்தளவு இல்லை. ஆனால் இது வந்துட்டு இந்த ஒரு கிளை தான் வச்சேன். புதுசாக எத்தனை கிளை எடுத்துருக்கு அண்ட் எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள். பெரிய பெரிய மொட்டு இல்லாமையும் குட்டி 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 குட்டியாக கிட்டத்தட்ட ஒரு 10 மொட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அவங்க வீட்டுக்கு போய் ஒரு 1 week சூப்பராக ப்ளூம் ஆகும். ஸோ அதுக்காகவே தேடி இந்த மாதிரி ஒரு கிளை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வெரைட்டி பாருங்கள், இது வந்துட்டு இந்த வேரிகேட்டட் ஹியூர்னியா, அவுல்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெரைட்டியில் வரக்கூடிய ஒரு பிளான்ட் இது. ப்ரௌன் கலரில், ப்ரௌன் அண்ட் சாண்டில் வந்துட்டு ஃப்ளவர் கொடுக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைரல் ஹியூர்னியா, கொஞ்சம் ரேரான வெரைட்டி தான், அவ்வளோவா கிடைக்காது. அதே மாதிரி இது சென்சிட்டிவும் கூட. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த ஹியூர்னியா சப்போஸ் ஒன்ஸ் இது எங்கேயாவது கட் ஆகிடுச்சு, உடச்சிக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடனே பாட்லேருந்து அதை அப்ரூட் பண்ணி ட்ரை பண்ணிவிடுங்க. அந்த தண்ணி கொஞ்சம் பட்டாலும் ஃபுல்லாக அந்த ஸ்டெம் வந்துட்டு அழுகி பெறும், பிளான்ட்டே போயிடும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் ஹியூர்னியாலே அந்த அவுல்சைலே இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர் கொடுக்கக்கூடியது சாண்டில் ஷேடில். ஸோ இதுலேயும் வந்துட்டு ஒரு 2 pieces எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், வேரிகேட்டட் ஃபேரி கேசில். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக புஷ்ஷியாக இருக்குன்ட்டு. கலரை பாருங்கள், இந்த பக்கத்தில் க்ரீனே இல்லைங்க, ஃபுல் எல்லோ. சூப்பராக இருக்கு இல்லையா, க்ரீன் அண்ட் எல்லோவில். ஸோ இதில் வந்துட்டு ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு பிங்க் ஷேடும் வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் அண்டு ப்ரௌன் ஷேடு இதெல்லாம் கொஞ்சம் கலந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ஹியூர்னியாலே ப்ரௌன் ஃப்ளவரு. ஸோ ஒரே பிளான்ட்டாக அப்படி ஒரு 4 பிரான்ச்சஸோடு இருந்தது, அப்படியே எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு டாக் டெய்லு. இது வந்துட்டு சும்மா காம்ப்ளிமெண்ட்டாக அவங்க கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே வெட்டி ப்ரொபகேட் பண்ணிட்டதுனால ஸோ கொஞ்சம் ரூட்ஸோடு இருந்தது. காம்ப்ளிமெண்ட்டாக இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். தென் இது பாருங்கள், டாக் டெய்லு. இது பாருங்கள் எவ்வளோ, சாரி, ரேட் டெய்ல். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எலிவால் போலவே இருக்கு இல்லையா. ஸோ இதுவும் வந்துட்டு ஃப்ளவர் கொடுக்கக்கூடியது. இதுலேயும் வந்துட்டு ஒரு பிளான்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், வேரிகேட்டட் அப்புன்ட்டியா, எல்லாம் ஓன் ப்ரொபகேஷனில் வந்தது. இப்போ தான் ரூட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ பாருங்கள், இதுலேயும் வந்துட்டு ஒரு பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்கலாம். இது வந்துட்டு எக்கினோப்சிஸில் ஒயிட் ஃப்ளவர் கொடுக்கக்கூடியது, நல்ல பெரிய கேக்டஸ் தான். அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிலர் வந்துட்டு நீங்கள் வீடியோவில் காட்டும்போது பெருசாக தெரியுது அப்படிலாம் சொல்கிறீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பெருசாக இருக்காது. பாருங்கள், கிட்ட வச்சா பெருசு, எட்ட வச்சா தூரம், அப்படி பார்க்காதீங்க. என் கையில் இருக்கும்போது அது எந்த அளவில் இருக்குது அதே மாதிரி தானே உங்கள் கைக்கு வந்தாலும் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பெரிய கேக்டஸ் நல்லா ரூட்ஸோடு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். தென் இது பாருங்கள், ஸ்டெனோ கேக்டஸ் நல்ல இது பாருங்க. இந்த காடெக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள், அந்த வெள்ளையாக புசுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஃப்ளவர் வரக்கூடிய அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி தான் வரும். ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி வெள்ளை கலரில் பஞ்சு போல் வரும், அதுக்கப்புறம் தான் மொட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு சூப்பரான பிளான்ட்டுங்க, ரெபூட்டியாவில் ரெட்டு. இங்கே பாருங்கள், உள்ளே மொட்டு இருக்குது, தெரியுதுங்களா, அந்த முள்ளுக்குள்ளே மொட்டு இருக்குது. ஸோ ஜாஸ்தி முள் ஒன்றும் குத்தாது. ஸோ பாருங்கள், இங்கே மொட்டு இருக்குது. ஸோ இன்னும் ரெண்டு மூணு இடத்துல கூட பாருங்கள், உள்ளெல்லாம் பிங்க் பிங்காக இருக்கெல்லாம் மொட்டு. ஸோ இதுலேயும் வந்துட்டு ஒரு பிளான்ட் வந்து நல்லா ரூட்ஸோடு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து க்ரீன் ரெபூட்டியா, சாரி எல்லோ ரெபூட்டியா. இதுலேயும் பாருங்கள், இங்கே பாருங்கள், சூப்பராக மொக்கை எடுத்து வருது பாருங்கள். இது ஒன்ஸ் பூத்து முடிஞ்சிடுச்சு, மறுபடியும் அடுத்த செட்டு பூ வருது. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ரூட்டட் பிளான்ட்டாகவே எடுத்து வச்சுருக்கேன். மூணாவது பாருங்கள், இன்றைக்கி ஸ்டாரே இது தாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக குட்டி பூவோட சூப்பராக இருக்காங்கன்னு. ஸோ இது வந்துட்டு நல்ல பெரிய சைஸ் எல்லாமே இருந்தது, அது வந்து ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் ஒன்றே ஒன்று தான் இருந்தது, அதுவும் நிறைய மொட்டோடு இருக்குது, இன்றைக்கி கூட பூத்திருந்தது. ஸோ அதுலேயும் வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மூணு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஹியூர்னியாலே இந்த க்ரஸ்டடு மாதிரி ஹெட்டு மாதிரி வச்சுக்கூடிய வரக்கூடிய வெரைட்டி, தெரியுதுங்களா, இந்த ஹியூர்னியாவும் இதுவும் சேம் தான். பட் இது வந்துட்டு இந்த மாதிரி க்ரஸ்டட் ஆகி வராது, இது வந்துட்டு சாரி இது க்ரஸ்டட் ஆகி வராது, இது க்ரஸ்டட் ஆகி இந்த மாதிரி வரும் ஹெட்டு போல் ஒரு ஷேப்பில். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் ஒரு ஹோல் பிளான்ட்டு அப்படியே மொத்தமாக ஒரே பிளான்ட்டாக பெரிய பிளான்ட்டை எடுத்து வச்சிட்டேன். இதை பாருங்கள். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ரெபூட்டியா மாதிரி வெரைட்டி தான் இதுவும். ஸோ இதில் வந்துட்டு ஆரஞ்சு கலரு இல்லை ரெட்டு அந்த மாதிரி ஒரு ஷேடில் வந்துட்டு ஃப்ளவர் வரும். நான் ரெண்டு ஷேட்லேயுமே பார்த்துட்டேன், அதனால தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸோ இதுலேயும் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ரௌன் கேக்டஸ்லேயே இது ஒரு க்ரஸ்டட் மாதிரி டைப்பு. ஸோ ப்ரௌன் கேக்டஸ்னால் ப்ரௌன் கலர்லேயே தான் இருக்கும் அந்த முடி, இது வந்து லைட்டாக இங்கே இங்கே தானே இருக்குது, க்ரீன் தெரியுதுல்ல, இல்லை க்ரீனே தெரியாது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரூட்டட் பிளான்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிப்ரான்தஸ் ரெட்டு, நடுவில் பாருங்கள் ஃப்ளவரிங் ஸ்டேஜ், இது பூக்க போகுது அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ ஒரு பிளான்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ப்ரௌன் ஹவோர்த்தியா எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா, 4 இன்ச் பாட்டில் போட்டால் கேப்பே இருக்காதுங்க, அந்த அளவுக்கு நல்ல பெரிய ஹவோர்த்தியா, கிட்டத்தட்ட ஒரு 250 இல்லை 300 கிராம்ஸ் இருக்கும் இதோடய வெயிட்டு. அண்ட் இதோட மொட்டு பாருங்கள், இப்போ தான் எடுத்து வந்துட்ருக்கு, மூணாக பிரிஞ்சு வரும். ஸோ இதுலேயும் பாருங்கள், நல்ல ரூட்டட் பிளான்ட்டுங்க. ஸோ இதை எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்கு இதுவும் போனதும் ப்ளூம் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் போல் இருக்கக்கூடிய, இந்த ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஹவோத்தியா, இதுவும் பாருங்கள் கீழே அழகாக ஒரு குட்டி பட் எடுத்து வந்துட்ருக்கு பாருங்கள், நல்ல ரூட்டட் பிளான்ட்டு. ஸோ இதுலேயும் வந்துட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இல்லை, நம்மள்ட்ட ரெண்டு கலர் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த கலர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து லேடிஸ் ஃபிங்கர் கேக்டஸ், அதில் சாண்டில் ஷேடு, நிறைய குட்டி குட்டி பப்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க மாதிரி ஒரு பிளான்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு குயின் கேக்டஸ். ஸோ இதுலேயும் வந்துட்டு பெருசெல்லாம் இருந்தது, இப்போ சின்ன சைஸ் தான் இருக்குது, அதையும் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்துட்டு பீனட் கேக்டஸ்லேயே எக்கினோப்சிஸ் வெரைட்டி ஃப்ளவர் ஆகக்கூடியது, நீ பாருங்கள். ஸோ இது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சாஃப்டாக இருக்குமா, அப்படி எடுத்து எடுத்து வச்சோம்னா பட்டு பட்டுனு இந்த குட்டி குட்டி பட்ஸ் எல்லாம் விட்டுருது, அதனால தான் நான் வந்துட்டு இதை டிஷ்யூலேயே அப்படியே வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இது ஒரு மொக்கு, இங்கேயும் பாருங்கள் மொட்டை எடுத்திருக்கா. ஸோ இதோ பாருங்கள், ஸோ நிறைய இது பாருங்கள், இங்கேயும் மொட்டை எடுத்திருக்கு, இங்கேயும் மொட்டை எடுத்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடத்துல மொட்டை எடுத்திருக்கு. நான் அப்படியே தான் இவங்களுக்கு கொடுக்க போகிறேன், போனதும் நல்லா அவங்களுக்கு ப்ளூம் ஆகும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஜிம்னோவில் ஒயிட்டு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒன்ஸ் பூத்ததுன்னா ஒரு 10 டேஸ் போல் இருக்கும் அப்படியே, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அது ஒரு 2-3 இடத்துல மொட்டும் இருக்குது. ஸோ இது வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு ரெட் பன்னியர்,
அதை பாருங்கள் மேலே எவ்வளோ குட்டி குட்டி பட்ஸ் அழகாக எடுத்துருக்குன்னு. அதுக்கப்புறம் எல்லோ பன்னியர் இங்கே பாருங்கள், நல்லா திக்கான பிளான்ட்டுங்க, நிறைய பிரான்ச்சஸோடு இருக்குது. ஸோ இது ஒன்று எடுத்திருக்கேன். ஒயிட் பன்னியர் மட்டும்தான் பெரிய பிளான்ட் கிடைக்கல. ஸோ ஒரு ஒரு ஒரே ஒரு இயரில் நல்லா ரூட்ஸ் பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ மேலேயும் நிறைய குட்டி குட்டி பட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது வந்து கிரஸ்டடு. ஸோ பாருங்கள், அரை கிலோ இருக்குங்க இந்த ஒரு பிளான்ட்டு மட்டும். ரூட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்ல திக்கான ஒரு பிளான்ட்டு. ஸோ இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு 1000 எல்லாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டிங் ஆஃப் ஹார்ட்டில், இது நல்ல மதர் பிளான்ட்டுங்க. இதோட பல்பு மட்டும்தான். ஸோ இதுதான் லாஸ்ட்டு பிளான்ட்டு. ஸோ இது நான் அதாவது மதர் பிளான்ட்டில் இது லாஸ்ட் டைம், இதெல்லாம் ப்ரொபகேஷனில் போட்டெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இது பார்த்திங்கன்னா பெரிய நல்லா லாங் ஸ்டிங்ஸாக, ஸ்டிங் ஆஃப் ஹார்ட்டில் நார்மல் பாருங்கள், இது நார்மல், இது வேரிகேட்டட், தெரியுதுங்களா பிங்க் ஷேடு. ஸோ ரெண்டுத்துலேயுமே ரெண்டு பல்பு, ஒரு ஒரு பல்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் இருந்ததுனால மட்டும்தான் எனக்கு இந்த ஆர்டர்ஸ் கிடச்சிது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.